வணக்கம் மக்களே, ரேச நட்டர்களுக்கு வெளியான ஒரு மகிழ்ச்சியான தகவல். அப்படி இது என்ன தகவல் அப்படின்னு நீங்க முழுசா தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. அப்படி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க நண்பா. நாட்டில் உள்ள ஏழை எளிய மக்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இலவசமாக அரிசியும் மலிவு விலையில மளிகை பொருட்களும் தரக்கூடிய ஒரே இடம் நம்ம ரேஷன் கடை மட்டும்தான். இந்த ரேஷன் கடையில பார்த்தீங்கன்னா அரசோட, அதாவது மத்திய மாநில அரசோட சலுகைகளும் சரி, மற்ற மானிய விலையில் ஏதாவது கொடுக்கறதும் சரி, அனைத்துமே ரேஷன் கடைகள் மூலமாக தான் பொதுமக்களுக்கு சென்று சேர்ந்து இன்ற அளவுமே. இப்படிப்பட்ட சூழ்நிலையில மத்திய அரசின் மூலமாக கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம் தான் ஒரே நாடு ஒரே ரேஷன் திட்டம் அப்படிங்கிற திட்டம். இந்த திட்டத்தின் மூலம் என்ன பயன் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு நபர் வந்து அதாவது வந்து வேற மாவட்டத்தில் கூட போய் பொருட்கள் வாங்கிக்கலாம், அப்படி இல்லைன்னா வேற ஒரு மாநிலத்தில் போய் வேலைக்காண்டி போயிருந்தா கூட அங்கே நம்ம ரேஷன் கார்டை வச்சியோ அல்லது நம்ம ரேஷன் கார்டு இல்லாத வச்சதில் ஆதார் கார்டை வச்சு கூட நம்ம பொருட்களை வாங்கிக்கலாம். இதுதான் வந்து ஒரே நாடு ஒரே ரேஷன் திட்டம். இந்த திட்டம் பார்த்தீங்க அப்படின்னா தமிழகத்தை பொறுத்தவரை வந்து அதாவது ஜனவரி மாதத்தில் வந்து நிப்பாட்டி வச்சிருந்தாங்க. எதனால் அப்படின்னு பார்த்தோம்னா பொங்கல் பரிசு கொடுக்கறனால அந்த ஒரு மாதம் அளவில் நிப்பாட்டி வச்சிருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு 1ஆம் தேதி 2வது மாதத்தில் அதாவது பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து தொடங்கி வைக்கிறாங்க, அதாவது ஆரம்பிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிவிப்பை தமிழக அரசின் சார்பாக கொடுக்கப்பட்டிருக்கு நண்பா. அதனால் இன்னிலிருந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழகத்திற்கு ரேஷன் கார்டு வந்து இந்த மாவட்டம் சரி இல்லை அடுத்த மாவட்டம் சரி எங்க வேணுமாலும் நீங்க போய் ரேஷன் பொருட்களை வாங்கிக்கலாம். ரேஷன் பொருளை நீங்கள் வாங்குறது மட்டும் இல்லாமல் அதாவது வந்து புலம்பெயர் தொழிலாளர் கூட இந்த திட்டத்தில் பயன்பெறலாம் அப்படிங்கிற மாதிரி தமிழக அரசின் சார்பாக ஒரு உத்தரவு போடப்பட்டிருக்கு நண்பா. அது மட்டும் இல்லாமல் அதாவது மிக விரைவிலே வந்து பார்த்தீங்கன்னா மத்திய அரசின் சார்பாக அனைத்து ரேஷன் கடைகளிலுமே பாக்கெட்டில் தான் வந்து சீனி சர்க்கரை மற்றும் பருப்பு எண்ணெய் இந்த மாதிரி அனைத்து பொருட்களுமே இனிமேல் பாக்கெட்டில் தான் கொடுக்க போகிறோம், அதான் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வர்றோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிவிப்பும் கொடுத்துருக்குறாங்க. ஓகே கைஸ், வீடியோ எப்படி இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி விட்டுருங்க. அப்படியே இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடவே மறந்துடாதீங்க நண்பா.